இல்லற வாழ்வு என்பது இரு ஆன்மாக்களின் மனங்களில் உணர்வுகளில் முழுமையாக இணைக்கும். இந்த இல்லற வாழ்வு இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் கணவன் என்ன நினைக்கிறாரோ அதை மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனைவி என்ன நினைக்கிறாளோ அதை கணவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை கபீர்தாசர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதியின் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்தின் மூலம் நான் விளக்க விரும்புகிறேன். ஒரு நாள் கபீர்தாசர் இல்லத்தில் ஏகப்பட்ட பக்தர்கள் எல்லோரும் அவரிடம் ஆன்மீக சந்தேகங்களை கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்களுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் கபீர்தாசர். நண்பகல் 12 மணிக்கு எல்லோரும் போய்விட்டனர். ஆனால் ஒருவர் மட்டும் அங்கேயே உட்கார்ந்திருந்தார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கபீர்தாசர் கேட்டார். அதற்கு பதில் சொல்ல தயங்கினார் அந்த மனிதர். உடனே கபீர்தாசர், உங்கள் முகத்தில் காணப்படுகிற அறிகுறிகளை பார்த்தால் உங்களுடைய இல்வாழ்க்கை இன்பமாக இல்லை என்று தோன்றுகிறது, அப்படித்தானே என்று கேட்டார். அப்படித்தாங்க, என்னுடைய மனைவியும் நானும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தவில்லை. எப்பொழுதும் சண்டைதான். நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்பதில்லை, எதிர்த்து பேசுகிறாள், கோபப்படுகிறாள், ஆத்திரப்படுகிறாள். எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை என்றார் அந்த மனிதர். உடனே கபீர்தாசர், இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கேயே இருங்க, யோசனை செய்து பதில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்றார். பின்னர் ஒரு பெரிய நூல்கண்டை எடுத்து வந்து வீட்டிற்கு வெளியே வெளிச்சத்தில் உட்கார்ந்தார். நூல்கண்டில் உள்ள சிக்கல்களை ஒவ்வொன்றாக பிரித்தெடுத்தார். அப்போது மனைவியை கூப்பிட்டு விளக்கை ஏற்றி எடுத்து வா என்று சொன்னார். அந்த அம்மையாரும் ஒரு விளக்கை ஏற்றி எடுத்து வந்து அவர் பக்கத்திலே வைத்தார். இவ்வளவு வெளிச்சம் இருக்கும்போது கபீர்தாசர் தான் விவரம் இல்லாமல் விளக்கு கொண்டு வர சொன்னால் அந்த அம்மையாரும் விளக்கு கொண்டு வருகிறாரே என்று நினைத்து திகைத்து போனார் அந்த மனிதர். சிறிது நேரம் கழித்து அந்த அம்மையார் 2 டம்ளர்களில் பாலை எடுத்து கொண்டு வந்து அவர்கள் முன்பு வைத்தார். பாலை குடிக்க ஆரம்பித்த அந்த மனிதரின் முகம் சுருங்க ஆரம்பித்தது. பாலை அவரால் குடிக்க முடியவில்லை. ஏனெனில் கபீர்தாசரின் மனைவி தவறுதலாக பாலில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டிருந்தார். உடனே அந்த பக்தர் கபீர்தாசரை கவனித்தார். கபீர்தாசரோ கிடுகிடுவென்று பாலை குடித்தார். பாலை குடித்து முடிக்கும் தருவாயில் அவரது மனைவி சமையல் கட்டிலிருந்து கொண்டே பாலுக்கு சர்க்கரை சரியாக இருக்கிறதா என்று கேட்டார். இதற்கு கபீர்தாசர் மிக சரியாக இருக்கிறது என்று சொன்னார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த மாமனிதர் கபீர்தாசரை நெடுஞ்சான்கிடையாக வணங்கினார். உடனே கபீர்தாசர் அந்த மனிதரை பார்த்து, என்னவோ கேட்க வேண்டும் என்று சொன்னாயே என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், ஒன்றும் கேட்க வேண்டாம் ஐயா, நண்பகலில் நீங்கள் விளக்கேற்றி வைக்க சொல்கிறீர்கள், உங்கள் மனைவியும் விளக்கேற்றி வைக்கிறார், உப்பு போட்ட பாலில் சர்க்கரை சரியாக இருக்கிறதா என்று கேட்டால் சரியாக இருக்கிறது என்று நீங்கள் பதில் கூறுகிறீர்கள், எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டார். அதாவது கணவனை மாற்ற வேண்டும் என்று மனைவி நினைக்காமலும் மனைவியை மாற்ற வேண்டும் என்று கணவன் நினைக்காமலும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் இல்லற வாழ்வு அமைதியாக இனிமையாக சொற்றும் போல் இருக்கும் என்பதை இந்த நிகழ்வு எடுத்துரைக்கிறது.